திருநாடு விரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி விரிவா அசரணம் மாயப்பிறப்பர்க்கும் மகாபிரிவா அடி போற்றி. பலதரப்பட்ட அறிஞர்கள், வேத பண்டிதர்கள் எப்படி பிரிவாட்ட கைங்கரியம் பண்ணால், அவள் எவ்வளோ பிரியமாக இருந்தாள், பெரியவா சொன்னது எல்லாத்தையும் எப்படி அவள் எடுத்துட்டா பெருசாக, வாழ்க்கையே எப்படி பெரியவா சொல்கிற தர்மத்துக்கு, பெரியவா சொல்கிற கைங்கரியத்துக்கு, பெரியவாரோட பக்திக்கு கைங்கரியம் பண்ணா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வந்தோம். அது ரொம்ப அசாதாரணமான ஒரு 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 சரணாகதமாக இருக்குது. அப்படி தான் அமைஞ்சிருக்க பெரியவாளோட அந்த சம்மந்தப்பட்டவா எல்லாரையும் பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு டோட்டல் டெடிக்கேஷனோட அவன் நடந்துக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியெல்லாம் ஒருத்தர் சொல்லி கட்டுப்பட்டு அப்படி பண்ணுவாளாங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம் இது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பதவிகளும் இல்லாமல், எந்த பரிசுகளும் இல்லாமல் ரொம்ப பிரியத்தோடு பண்ணால் அவளுக்கு ஞானம் இருக்கும், அவள் வாழ்க்கையில் சௌக்கியத்தையும் தெளிவான நீரோட மாதிரி குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். அதெல்லாம் ஈஸ்வரனோட பெருங்கருணை, அதெல்லாம் அதை பற்றி நமக்கு தெரியாது, அதை தானே அதை அனுபவிச்சிருப்பாள், அதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் அவளோட அந்த அந்த சரணாகதமான அந்த கைங்கரியம் இப்போ ரொம்ப நெகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி பக்தி நமக்கு வரணும் பிரதோஷமான வாழ்க்கையிலும் அதுதான் தெரிஞ்சுக்கிறோம். தன்னோட சொந்த வாழ்க்கையோட பிரதிபலிப்புகளை அவள் பெரியவா பக்தியோடு சேர்த்துன்றதே கிடையாதவா, இது 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 தனியாக வச்சுருக்கா, தனியாக வச்சுருக்கா. ஆனால் பெரியவா அனுகூலத்தில் பெரியவாட்ட வந்தப்பறம் தான் எனக்கு சொந்த வாழ்க்கையில் க்ஷேமமே அமையிறதுன்னு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாவா. நான் சௌக்கியமாக இருக்கேன்னா பெரியவாட்ட வந்தப்பறம் தான் அப்படிங்கிற அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாள், அனுபவ ரீதியாக சொல்லுவாள். அந்த மாதிரி நம்ம சுவாமிகிட்ட இன்றைக்கும் அதே மாதிரி பாவத்தோடு கைங்கரியம் பண்ணால் க்ஷேமத்தை அடைவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணவாளோட சரித்திரங்கள்லாம் பார்த்துட்டே வரும். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது அண்ணாதுரையங்கார் அப்படிங்கிற அவரோட பெரியவாட்டாவால் ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அண்ணாதுரை ஐயங்கார் திருச்சிராப்பள்ளியில் குளித்தல கிராமத்தை சேர்ந்தவர், சின்ன நகரம்னு வச்சுப்போமே, சிறு நகரம் அது, அந்த குளித்தல டவுனை சேர்ந்தவர். முதல்ல பிஏ படித்தார், அதுக்கப்புறம் பிஎல் படித்து பிஎல் நல்லா நல்லா பாஸ் பண்ணார். அப்புறம் பிஎல் பாஸ் பண்ணிவிட்டு லாயராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் பல வழக்குகளில் திருச்சியில் வாதாடி ரொம்ப நல்ல பேர் அவருக்கு வந்துடுத்து. 54 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவருக்கு ஏதோ குடும்ப சூழ்நிலைகளில் சில மனசிரமங்கள் ஏற்பட்டது, குடும்பமாக சிரமங்கள் இருக்காது. அந்த அந்த தாபத்தில் அவர் என்ன பண்ணார், பெரியவாளை போய் தரிசனம் பண்ணார். பெரியவாளை தரிசனம் பண்ணி இந்த புஸ்தகத்தில் அப்படி தான் எழுதியிருக்கு, பெரியவாளை போய் அந்த சிரமத்தோட நடுவில் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணால் பெரியவாளோட அன்புக்கு உடனே பாத்திரமாயிட்டார், கைங்கரியம் பண்ணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்துடுத்து அப்படின்னு எழுதியிருக்கு. இதுக்கு இதுக்கு இவ இப்படியும் சொல்லுவாள், பெரியவாளை ஒரு நாள் இவர் வந்து குளித்தலையிலேருந்து கும்பகோணத்துலேருந்து பெரியவா இருந்திருக்கு, அங்கே போய் தரிசனம் பண்ணால் பெரியவாட்ட பெரியவாவிட்ட ஒரு வார்த்தை பேசலை. இவர் பெரியவா நமஸ்காரம் பண்ணால் பெரியவாளோட பார்வை இவர் மேலே பட்டுண்டே இருந்தது, பெரியவாளை பார்த்துட்டே இருந்தா. இவர் ரொம்ப அறிஞர், படித்தவர், அவர் வழக்கறிஞர், பெரியவாளை பார்த்துட்டே இருந்தா. திரும்பி வந்தா, திரும்பி வந்து எனக்கு வக்கீல் தொழில் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் பெரியவா எப்படி சொல்கிறோம் அப்படி பண்ணிட்டு கைங்கரியம் பண்ண போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாருன்னு சொல்லுவாள். ஒரு பார்வையிலேயே ராகனை பற்றி எப்படி பெரியவா பெரிய ஒரு ஒரு எழுத்தாளராக பண்ணாலோ, அவளோட விஷயங்கள் வெளியில் கொண்டு வரதுக்கு ராகனை பற்றி ஒரு பெரிய பேர் அனுகிரகம் பண்ணாலோ, அந்த மாதிரி அண்ணாதுரை ஐயங்கார் பூர்வ ஜென்மத்தோட பலன் அவளோட அனுகிரகம் அவருக்கு பூர்ணமாக கிடைச்சதுன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த அனுகிரகம் வந்தோடனே ரொம்ப அவர் பெரியவா சொல்கிறத கேட்கணுங்கிற தாபத்தோட ரொம்ப பிரியத்தோடு பெரியவாட்டை வர ஆரம்பித்தார். அடிக்கடி பெரியவாட்டை வந்து கைங்கரியம் பண்ண வச்சார். நாளாக நாளாக மற்ற எல்லா வேலைகளையும் நிறுத்தி பெரியவா சொல்கிறதையே கைங்கரியம் பண்ணுறது, அதையே பண்ணுறதுன்னு ஒரு தீர்மானம் அவருக்கு வந்துடுத்து. பெரியவாளோட ஒரு ஒரு ஈஸ்வர தன்மை எப்படின்னா, வரவாளோட மனசு, அவளோட ஆற்றல், அவள் புத்தி கூர்மை, அவளோட ஒழுக்கம், இதெல்லாம் சேர்ந்து பார்க்கணும். ஒழுக்கத்தை விட்டுட்டு மற்ற எல்லாம் பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஒழுக்கத்தை மாத்திரம் பார்த்து அறிவு திருநாட்டா அவளை வச்சு சமாளிக்க முடியாது. வெறுமை தான் இருப்பாள், காரியத்துக்கு பயன்பட மாட்டான். நல்ல மனுஷாலாக இருப்பாள், அனுகூலத்துக்கு பாத்திரமானவாளாக இருப்பது, காரியத்துக்கு பயன்பட, காரியமும் நடக்கணும், அவள்கிட்ட சாமர்த்தியமும் இருக்கணும், காரியம் பண்ணுற சாமர்த்தியமும் இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும். நன்னா புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம பெரியவாட்டை பக்தி பண்ணுறோன்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் ஒழுக்கம் அவசியம். ஒழுக்கம் இல்லாமல் பெரியவாட்டை போய் கைங்கரித்த அனுகூலத்தை வாங்கினா பெரியவாட நம்ம சுவாமியை ஏமாற்றி அனுகூலம் வாங்கினாங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். ஈஸ்வரனுக்கு லட்சம் கண், நம்ம பண்ணுற ஒவ்வொரு நம்மளோட ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு செயல்
எல்லாவா பார்த்துட்டே இருக்கு. அதனால் அந்த ஒழுக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஒழுக்கம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பெரியவா மனுஷால எடை போடுவாராம். இந்த ஈஸ்வர சக்தி இது பெரியவா சாட்சாத் பரமேஸ்வரன் வாழ்க்கையின் சக்தி உண்டு. அவ என்ன பண்ணா இவரோட சுறுசுறுப்பு ரொம்ப சுறுசுறுப்பு, அவர் அதாவது சலிப்பு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பார் அவர் அண்ணாதுரைங்க. அவரோட சுறுசுறுப்பு, அவரோட அறிவு இதெல்லாம் பார்த்து அவரோட பண்பை பெரியவர் என்ன புரிஞ்சுண்டா, அவரை வந்து வேத நெறிய ரட்சிக்கிறதுக்கும் வேத தியானம் வேத அத்தியாயனம் செய்வங்களை வந்து நல்ல ஊக்கமாக அவளுக்கு ஊக்கத்தை கொடுக்கறதுக்கும் அவ வந்து வேத பாடசாலைகள் நன்னா நடக்கிறதுக்கும் வேலை வேத சாக்கைகள் சிலதெல்லாம் மறைஞ்சே போயிருக்கு. அந்த எங்கெங்கே அந்த வேத சாக்கைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கோ அதை பிரகாசப்படுத்தி இன்னும் நிறைய விரிவுபடுத்துறதுக்கும் மடத்துலேருந்தோ கைங்கரியம் பண்ணுறவாள் வேதம் படித்த குழந்தைகளை கொண்டு போய் அங்கே விட்டு அந்த வேத சாக்கை மறையாமல் வேதத்தை காப்பாற்றுறதுக்கும் இப்படி ஒரு வேத சாஸ்திர நிறுவனங்கள் ஏற்படுத்தி அதை பராமரிக்கிறது இதுக்கெல்லாம் பெரியவா அண்ணாதுரைங்கார பூர்ணமாக உபயோகப்படுத்திட்டான். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டோம் ஒரு பேராத. ஆனால் அதில் பின்னாடி வந்து ஒரு ஜென்மாவோட கைங்கரியம் இருக்குது, அது சந்தேகமே இல்லை. அந்த கைங்கரியம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாரா இல்லை கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக அது வந்து வாதங்கள் பண்ணிட்டு இருக்கலாமே தவிர்த்து அவர் டெடிக்கேஷனோட அவர் சத்தியம் நல்லதுன்னு எதை நம்பினாரோ அந்த பார்வையோட பெரியவா சொன்னதை எடுத்துட்டு அவர் பண்ணியிருக்காருங்கிறத பற்றி சந்தேகமே இல்லை. அதோட பலன் என்ன அப்படின்னா அவளோட குடும்பத்து மேலே பெரியவா ரொம்ப பிரியமாக இருப்பாள், ரொம்ப பிரியமாக இருப்பாள். அண்ணாதுரைங்க குடும்பத்து மேலே அவள் குடும்ப மனுஷாள் மேலே அவள் பெரியவா காட்டுற அந்த வாஞ்சி அலாதியாக இருக்கும். கஷ்டபூர்வமாக பெரியவா இருந்தால் உடம்பு சரியில்லை அவளுக்கு அந்த 1993 அந்த பீரியடு வந்தாச்சு போ, ரொம்ப கஷ்டபூர்வமாக இருக்கா. அந்த சமயத்தில் அண்ணாதுரைங்க குடும்பத்தில் சேர்ந்த கல்யாணத்துக்கு வந்த ஸ்திரீயோ யாரோ பேத்தியோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாள், அவள் வந்து பெரியவாளை பார்த்து இந்த அனுகிரகம் வாங்கிக்கணும்னு வந்தோடனே வாயை திறந்து பெரியவா அவள்கிட்ட பேசினான். தலைவர்கள் வந்தபோது பேசலை, மகாபக்தர்கள் வந்தபோது பேசலை, யார் வந்தாலும் பேசாத அந்த மகாபிரபு அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு சின்ன குழந்தை வந்தோடனே, சின்ன குழந்தைன்னா அந்த கல்யாணத்துக்கு வயசில் இருக்கிற அந்த குழந்தை வந்தோடனே அவள்கிட்ட பேசியிருக்காவா. எல்லா தான் வச்சுருக்கிற எல்லா ஒரு கட்டுப்பாடையும் தானே தளர்த்திட்டு அவள்கிட்ட பேசி அவளுக்கு மனசாந்தியை கொடுத்துருக்கான்னு சொல்லுவாள், அவளுக்கு அனுகிரகம் பண்ணா அப்படின்னு சொல்லுவாள். அந்த அளவு அந்த குடும்பத்து மேலே தனி பிரியத்தையும் தனி மரியாதையும் காமிச்சா. வேதரக்ஷண நிதிக்கு அவள் சொன்னது ரெண்டு விதத்தில் பார்க்கணும். அதில் வேதரக்ஷண நிதியை ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி மடங்கள் மூலமாக நேரடியாக வேதத்தை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப குறைச்சல். அதாவது வேதம் படித்தவா மடங்களில் சார்ந்து இருப்பாள், மடம் அவளுக்கு வேண்டிய சௌகரியங்களை அப்போ பண்ணும், அதோட சரி. ஆனால் அதுக்கு ஒரு நிறுவனம் மாதிரி வச்சு அந்த நிறுவனம் வந்து அவள் மடத்துக்கு சம்மந்தப்பட்டாலும் வேதத்துக்கு அவள் சம்மந்தப்பட்டிருந்தால் போகும், அவளுக்கு வேண்டிய திரவியங்கள் கொடுத்து பணத்தை அமைச்சு அவளை சௌக்கியமாக வச்சுக்கிறதுங்கிறத அது அந்த சித்தாந்தம் முன்னாடி இல்லவே இல்லை. பண்ணுங்கிற அவசியம் இருந்திருக்காதோ அவள் தெரியாது. ஆனால் எந்த மடத்தையும் அப்படி பண்ணலை. பெரியவா தான் வேதம் படித்தவாளுக்கு அதன்னா வச்சுக்கணும், வாழ்க்கையில் வந்து வேதத்து மேலே இருக்கிற மரியாதையும் அக்கறையும் குறைஞ்சி போயிட்டே இருக்குது. முக்கியமாக அதை காப்பாற்ற வேண்டிய பிராமணா அதை விட்டு தள்ளி போயிட்டே இருக்காளே, சாஸ்திரங்களை காப்பாற்ற வேண்டிய பிராமணா சாஸ்திரங்களை விட்டு தள்ளி போயிட்டு இருக்காளேங்கிற பதவதப்போட நம்ம மேலே பரமகருணையோட சமுதாயத்தை பார்த்துக்கிறது ஒரு பீட்டாதிபதியோட பொறுப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துட்டு எடுத்துக்கலாம் விட்டுடலாம் அப்படி இல்லைவா, அது ரொம்ப பெருசாக எடுத்துட்டு முதல்ல வேத சாஸ்திரங்கள் படித்த வாழ்க்கெல்லாம் சௌக்கியத்தை அவளுக்கு சாஸ்திரங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அது தெரிஞ்சுக்கிற ஒரு பொறுப்பு இல்லாதனால வேத பிராமணர்களுக்கெல்லாம் அந்த சாஸ்திரங்கள் இணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய ஒரு நிறுவனம் ஒன்று ஆரம்பித்தா, அந்த நிறுவனத்துக்கு பணத்தை கொண்டு போய் செட்டியார்கள்லாம் கொண்டு போய் பணத்தை கொடுத்து நீங்கள் வச்சுக்கலாமேங்கிற போது பெரியவா சொன்னால் இது பிராமணாளுக்குன்னு பண்ணுற விஷயம், பிராமணா தான் இதுக்கு பணம் கொடுக்கணும், அவள்கிட்டேருந்து அவளாக முதல் சாஸ்திரத்தை காப்பாற்றணும், அதுக்கு முதல் பொறுப்பு அவளுக்கு தானே. அவள் சாஸ்திரத்தை போட்டு நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கி காரியம் பண்ணி என்ன பிரயோஜனம், கிராமம் கிராமமாக பிராமணாவை கொண்டு போய் பெரிய வேத படித்தவாளை கொண்டு போய் பிரச்சாரம் பண்ண சொல்ல போகிறது, பேச சொல்ல போகிறது, சாஸ்திரம்னா என்ன, எப்படி பண்ணணும், என்னென்ன சாஸ்திரங்கள், நம்மளோட நியமனங்கள் என்ன, இதெல்லாம் சொல்ல போகிறது, இதுக்கு நீங்கள் பணம் கொடுத்து என்ன லாபம், யார் தப்பு பண்ணுறாலோ அவள் தான் பிராயசித்துவா பணம் கொடுக்கணும், அதனால் அவள் கொடுக்கட்டும் அப்படின்னு அந்த பணத்தை அவள் வாங்கிக்கல. வேத பிராமணாவை வச்சு பணத்தை சேகரித்து அதை வச்சு தான் அவளுக்கு பண்ணான். அதே தர்மம் தான் வேத ரக்ஷண நிதிக்கும் அவள் கொண்டு வந்தான். வேதம் சொல்ல வேண்டிய பொறுப்பு பிராமணனுக்கு, வேதம் படிக்க வேண்டிய பொறுப்பு பிராமணனுக்கு, சைட்டில் படிக்கிறது இல்லை, அதுதான் அவனோட பிரதானமான வாழ்க்கையாக இருக்கணும். அப்படிதான் வேதம் சொல்கிறது, அப்படிதான் சாஸ்திரங்கள் சொல்கிறது, அப்படிதான் ஈஸ்வரன் சொல்கிறான். ஆனால் நமக்கு இந்த வெள்ளக்காரனோட ஆட்சியெல்லாம் வந்ததுனால நமக்கும் வேதத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் போயிடுச்சு. அதுமாதிரி நம்ம இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும், இந்த நிமிஷம் மட்டும் அப்படி தான் இருக்கும்.
வேதம் படிக்கிறதோ வேதத்துக்கு வேதம் படிக்கிறதோ ஒரு ஒரு படிப்பாகவே நம்ம எடுத்துக்கிறது இல்லை. எதுவும் அந்த 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 பரம்பரையிலேயே வந்தவா வந்து அடுத்த பரம்பரை பிடிச்சினவா வந்தால் உண்டு, அவ்வளோதான். இல்லை ரொம்ப அபூர்வமாக இது லைனை விட்டு சம்மந்தம் இல்லாதா கூட ஒன்று ரெண்டு பேர் இந்த வேத வழிக்கு வரலாம். அபூர்வமான விஷயம் அது. அந்த அபூர்வமாக நடக்கிறது ஏன் நடக்கிறதுனா பெரியவாளோட பெரும் தபஸ்னால் நடக்கிறது. வேதத்தை காப்பாற்றுறதுக்கு அவள் ஜென்மா பூரா உழைச்சிருக்கா பெரியவா, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ அனுகிரகம் பண்ணிருக்காது. அந்த மாதிரி அவள் பண்ண அனுகிரகத்துக்கு பக்க பலமாக இருந்து அவளுக்கு வேண்டிய அவள் சொல்கிறத முடிஞ்ச மட்டும் கைங்கரியம் பண்ணுற மகாபாகியவான்களில் அண்ணாதுரைங்கார் ஒரு பிரதானமான பாக்கியசாலிங்கிறத சந்தேகமே இல்லை. அவள் பெரியவா அவளை கூப்பிட்டு சொன்னால், கிராமம் கிராமமாக போ, அந்த கிராமத்தில் இருக்கிற பிராமணாலெலாம் போய் பாரு, அந்த பிராமணாலில் போய் வேத ரட்சணத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும், நிறைய கொடுக்க வேண்டாம், ஒரு ரூபா கொடு, ஒரு ரூபா வேணுவா. நிஜமாகவே உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி குக்கிராமங்கள் இருக்கிற அவ்வளோ பெரிய ஸ்டேட்டுக்கெல்லாம் போய் இவருக்கு நல்லா நல்லா எல்லா வருஷமும் பேசுவார். அவர் ஊர் ஊராக போய் மடி ஆச்சாரத்தையும் காப்பாற்றேண்டு, ஆகார நியமனையும் காப்பாற்றேண்டு, அங்கெல்லாம் போய் ஒவ்வொரு பிராமண குடும்பத்துலேருந்து ஒரு ஒரு ரூபா அவள் பேர் ஊர் அட்ரஸோடு வாங்கிட்டு வந்து பெரியவாட சேர்த்துருக்கார். வெறும் ஒரு ரூபாய்க்கு கோசம் ஒரு கிராமம் போனால் ஒரு ஒரு பத்து குடும்பம் இருக்காது, பத்து ரூபா அடுத்த கிராமத்துக்கு அப்படியே நடந்து போனால் இன்னொரு நூறுரூபா இப்படி சேர்த்து 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 பணத்தை கொண்டு சேர்த்து கிட்டத்தட்ட 20-25 வருஷம் மேலே கைங்கரியம் பண்ணப்புறம் அந்த அந்த வேத ரட்சண நிதிக்கு 25 லட்சமோ 50 லட்சமோ கார்பஸ் சேர்ந்தது. அதில் வர வட்டியை வச்சுட்டு தான் வேதம் படிக்கிற வேத பாடசாலை இருக்கிற இடத்துக்கெல்லாம் அந்த சொல்லி கொடுக்குற வாத்தியாருக்கு இவ்வளோ சம்பளம், படிக்கிற குழந்தைகள் இந்த படிப்பை இந்த நிலையில் முடித்து அவளுக்கு இவ்வளோ சம்பளம், நிர்வாகம் பண்ணுறவாளுக்கு சௌரியம் பண்ணுறதுக்கு வேண்டிய அக்ஷதையெல்லாம் சேர்க்கறதுக்கு பிடிஎசி திட்டம் போன பல திட்டங்கள், மொத்தத்தில் அந்த வேதம்ங்கிறத காப்பாற்றுறதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ரீதியாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் அனாயாசமாக பண்ணா பிரிவா. அப்படி அவ பண்ணுறதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து உழைச்சவர் அண்ணாதுரைங்கார், அதில் சந்தேகமே இல்லை. அந்த வேதரக்ஷ நிதி பின்படி பல நிதிகளில் அவர் வந்து பல வருஷங்கள் அவர் தான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்மாக இருந்தார், பெரிய அதிகாரியாக இருந்தார். அவருக்கு தெரியாத வேத பண்டிதாலே இன்னைக்கு தேசத்தில் இருந்திருக்க மாட்டான். அப்படி இருந்திருக்கா, கிராமம் கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கா, கிராமம் கிராமம் ரூபாவை சேர்த்துருக்கா, அந்த பணத்தெல்லாம் கொண்டு பெரியவாடை சேர்த்துருக்கா, பெரியவா சொல்கிறதெல்லாம் செஞ்சுருக்கா. சில விஷயங்கள் வந்து அதாவது ஒரு பேப்பரில் ஒரு புள்ளி இருந்ததுன்னா புள்ளி தான் அந்த கண்ணுக்கு தெரியுது, பேப்பருக்கு கண்ணுக்கு தெரியாது. பேப்பரில் கருப்பாக ஒரு புள்ளி வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது அந்த 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 வெள்ளை பேப்பர் கண்ணுக்கு தெரியாது, கருப்பு புள்ளி நல்லா தெரியும். அந்த மாதிரி சில விஷயங்களில் அவரோட அவர் எடுத்துன முடிவுகள்லாம் நமக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் பெரியவாளே சில சமயம் அவளை லேசாக இப்படி பண்ணுறாரே அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் உண்டு. அதெல்லாம் மீறி அவர் பண்ண கைங்கரியம் அவருடைய சரணாகதம் சந்தேகமே இல்லை. அதில் ஒன்று ரொம்ப பெரியவாளோட பிரியத்தை வாங்கிட்டுருக்கா. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் பல பல இன்னல்கள் பல கஷ்டங்கள் அவர் பார்த்துருக்கார். எனக்கு தெரிஞ்சு அவளோட குடும்பத்தை ஏதோ ஒரு சிரமம் வந்தபோது அந்த அந்த சம்மந்தப்பட்டவாளோட நகைகளை அவள் வந்து பார்சாதி கோவிலில் அம்பாளுக்கு கொண்டு போய் சாத்த சொல்லி பெரியவா சொல்லியிருக்கா. அப்படியே கொண்டு போய் அப்படியே அம்பாள்கிட்ட போய் சேர்த்துட்டாவா, இன்னும் கேள்விப்பட்டிருக்கேன். விஷயம் எனக்கு தெரியாது, யார் என்ன அதெல்லாம் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அவளோட மனசு பார்த்துட்டு பெரியவா அம்பாளுக்கு இது அப்படியே போய் சேர்த்துடணும்னு சொல்லி அப்படியே சேர்த்து தாயாருக்கு சேர்த்துருக்கா பார்சாதி கோவில். அவள் ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பம், வைஷ்ணவ குடும்பம் வந்து இவ்வளோ ஆசையோடு பெரியவாட்டை பெரியவாக அவளுக்கு பெரியவாக தான் தெய்வம், எதுவாக இருந்தாலும் பெரியவாட்ட தான் வருவாள். பெருமாள்கிட்டையும் நிறைய மரியாதை பிரியோ, அதெல்லாம் எல்லா வைஷ்ணவ மாதிரி அவளுக்கும் பெரு மற்ற எல்லாம் இருக்கும். ஆனாலும் பிரத்யட்சமாக நாராயணனாக பெரியவாளை அவள் பார்த்துருக்காங்கிறதுல சந்தேகம் இல்லை. அந்த மாதிரி பார்த்துருந்தா தான் இப்படி கைங்கரியம் பண்ணுறது தைரியம் வரும், எல்லாத்தையும் விட்டுட்டு இதை பண்ணுறது பெருசாக இருக்கும். தொழில் இருக்குது, லாயர் பெரிய லாயர் சம்பாதிக்கிறதுக்கு பெரிய பணக்கார குடும்பம், அது பார்த்து வந்துருக்கலாமே. இதில் வந்து கஷ்டம் இப்படி ஒரு லோல் ரோடு ரோடாக அரைஞ்சு நல்ல காரியம் பண்ணும் என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள். அந்த அந்த மனசு அந்த பக்குவம் அந்த 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 கைங்கரியம் பண்ணுற பாவத்தினால அவர் பெரியவாவோட பெரும் பிரியத்துக்கு ஆளானார். அவள் குடும்பத்து மேலே அவளோட கருண கட்டாட்சம் நிறைய இருந்தது பெரியவா பண்ணது. நிச்சயமாக பெரியவா சரித்திரத்தில் அண்ணாதுரை ஐயங்காருக்கு ராகணபதிக்கெல்லாம் ஒரு தனி ஸ்தானம் உண்டு. எப்படி வேதம் படித்து வேதத்துக்கே சரணாகதம் பண்ண வேத மகான்களுக்கு ஒரு தனி ஸ்தானம் எப்போவுமே உண்டோ, அந்த மாதிரி இவா லௌகிக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் வேத அத்தியாயம் கொஞ்சம் படிச்சிருப்பான் மிஞ்சி போச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம். ஆனாலும் அவள் பண்ண கைங்கரியம் அவளுக்கு அந்த ஒரு நிலையை வாங்கி கொடுத்துருங்கிறதுல சந்தேகமே இல்லை. பல ஆண்டுகள் வந்து இயக்குனராக அவள் வேலை செஞ்சுருக்கா.
அதர்வண வேதத்தில் பாண்டிச்சி இருக்கிறான்னு பூனா பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்காருன்னா வேத பண்டிய அந்த வேத விற்பனங்களும் குழந்தைகளை கொண்டு போய் வேத மாணவர் கொண்டு போய் சேர்ந்து அங்கே அத்தியனம் பண்ண ஏற்பாடு பண்ணி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். ஸ்ரீரங்கத்தில் ஜெயமினி சாமவேத பாடசாலை பெரியவாவோட ஆகியபடி மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணி அங்கே அந்த பாடசாலையில் இயங்க ஏற்பாடெல்லாம் அவர் நிறையா பண்ணியிருக்கார். இப்படி அவள் ஆயுட்காலத்தில் அவள் பண்ண கைங்கரியங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ பண்ணியிருக்கா, அவ்வளோ பேர்கிட்ட ஒரு பிரியமும் மரியாதையுமா அவன் மகா அவர் அண்ணாதுரைங்கார் இருந்திருக்காருன்னு சந்தேகமே இல்லை. கடைசி காலத்தில் கொஞ்சம் அவர் ஒரு வருஷத்துக்கு மேலே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவருக்கு கொஞ்சம் படுத்துக்க வேண்டிய மாதிரி உடம்பு வந்துருத்து. அந்த மாதிரி சமயத்துலேயும் அவர் தன்ன மாதிரி இந்த வேலைகளை ஈடுபாடோடு செய்யவேற்குன்னு சில பேர் அவள் பழகி வச்சுருந்தாள், சிநேகிதர்களாவோ இல்லை ட்ரைனிங் கொடுத்த கொஞ்சம் வயசு சின்னவாளாவோ இப்படி வச்சுருந்தா அவளை வச்சுட்டு அந்த கைங்கறி நிற்காமல் பண்ணுறதுக்கு அவள் ரொம்ப 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 உழைச்சாள். அதனால் அவள் எடுத்துட்டு வேலை குறையில. அவள் உடம்பு பிடிச்சிலாம் படுத்துருந்தப்பறம் அண்ணாதுரைங்காரோட அந்த அடுத்த வந்த அவளோட சிஷ்யன்னு பொருத்தமில்லாத வார்த்தை அவள் ட்ரெயின் பண்ணவா, அவள்கிட்ட பிரியமாக இருந்தவா, அவள் சிநேகிதாலாம் அவள்கிட்ட அவ்வளோ தூரம் வேத ரக்ஷன் எவ்வளோ முக்கியம் பெரியவா அப்படி இப்போ இருக்காங்க எடுத்து சொல்லி அவளெல்லாம் கைங்கரியம் பண்ணி வச்சுருக்கார். அவர் பெரியவா சித்தியான அப்புறம் அப்போது அவர் இருந்தார் புது பிரிவா. அவளுக்கு வந்து ரொம்ப பிரியத்தோட வேத ரக்ஷணமணி அப்படிங்கிற வேத ரக்ஷாமணி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து அவளை கௌரவப்படுத்தினான். நிச்சயமாக பெரியவாளுக்கு பரம சந்தோஷம் ஏற்படுத்திக்கூடிய விஷயம். ஆக மொத்தம் ஒரு வசதியான பணக்கார சூழ்நிலையில் பிறந்து நல்ல அறிவு பெற்று தனி ஒரு கேரியர் மாதிரி ப்ரொஃபஷனலாக ஒரு பெரிய லாயராக இருந்து அது எல்லாத்தையும் சட்டை பண்ணாமல் எல்லாத்தையும் பெரியவாளை பார்த்த மாத்திரத்தை அதெல்லாம் விட்டுட்டு வேத ரக்ஷன் நிதி வேதத்து கைங்கரியம் தான் பெருசாக எடுத்துட்டு அதை பல்லாண்டு காலம் தொடர்ச்சியாக பண்ணி பெரியவா ஆரம்பித்த பல நிறுவனங்கள் வேத ரக்ஷன் நிதி வேத பாட்ட நிதி எல்லாத்துலேயும் அவர் வந்து ஆர்கனைசிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்கார். எல்லாத்தையும் பெரியவா சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கார். பெரியவாவோட அன்புக்கு பாத்திரமாக இருக்கார். அந்த அன்பு அந்த குடும்பத்து மேலே பெரியவா எப்போவுமே காமிச்சுட்டு இருந்தா நன்னா அது தெரிகிறது. இப்படி கைங்கரியம் பண்ணுறவாளோட கைங்கரியத்தை பற்றி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதில் இன்னும் தெரியாத சில ஆழமான விஷயங்கள் இருக்கலாம். இன்னும் சில விஷயங்கள் கொஞ்சம் இப்படி இருந்திருக்காரு அப்படி இருந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் கிரகிச்சின்ற விஷயங்கள் தெரிஞ்சின்ற விஷயங்களை ஓரளவு திரட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கு. அதனால் வேதம் இருக்கிற மட்டும் அண்ணாதுரையங்காரோட கைங்கரியம் இருக்கும். வேதம் இருக்கிறதுனா அது பெரியவா அதில் இருக்கா தான் அர்த்தம். பெரியவாலும் வேதம் வேறு வேறையில் ரெண்டும் ஒன்று தான். எப்படி வேதம்னா பெரியவா இருப்பா, வேத பண்டிதாக இருப்பா, அதே மாதிரி கைங்கரியம் பண்ணுற விதத்தில் அண்ணாதுரைங்காரும் அதில் அவரோட கைங்கரியம் அதில் வேலை செஞ்சுட்டே இருக்கும். அந்த குடும்பம் பெரியவாளர்கள் அப்புறம் க்ஷேமத்தை அடைஞ்சிருக்குங்கிறது சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி பெரியவாளோட விஷயங்களாக ஈடுபட்டு தர்மத்தை நம்ம சொந்தமாக தர்மத்தை அப்படி பிடிச்சினாலே போகிறோம், பெரியவாளுக்கு வரும்போது சந்தோஷம் ஏற்படும். அந்த வேதத்து மேலேயும் வேத தர்மங்கள் மேலேயும் நமக்கு ஆசை வந்து எப்படி மாமா பெரியவாட்டை அந்த கைங்கரிய புத்தி மாறாமல் ஸ்திரமாக கைங்கரியம் பண்ணாலும் அவள் அனுகிரகத்தில் அதே மாதிரி புத்தி நமக்கு வரணும், பெரிய பிரதோஷமாக நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், பெரியவா நம்ம அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருநாடு பிரிவா போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வ வியாபி பிரிவாசரணம், மாய பிறப்பருக்கும் மகாபிரிவாடி போற்றி.